தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு KineMaster-லே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி அந்த ஆர்வோ ட்ராக் பண்ணி எனக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பிக்சரை நீங்கள் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃபிளிப் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த க்ரோமாக்கி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிற கீ கலர் அப்படின்ற கிளிக் பண்ணி இதில் வந்து க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிடும். நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீனில் கரெக்டாக ரிமூவ் ஆகினா மேலே உள்ள பயணம் கீழே உள்ள பயணம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டோட எண்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு மேலே உள்ள உங்களோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. கட் பண்ணிட்டு மேலே உள்ள டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவர்ஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து ரெண்டரான பிறகு மறுபடியும் ஆட் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட வீடியோ வந்து ரெண்டராய் முடிஞ்சிருச்சு. ரெண்டராய் முடிஞ்ச பிறகு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட்டையும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷன் டெலிட் பண்ணிவிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு உங்களோட செகண்ட் பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆர்வோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும். கரெக்டாக அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பிக்சரை நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்து லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டர் பண்ண அந்த கிளிப் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃபிளிப் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த க்ரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்ற கிளிக் பண்ணி ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிரும். நீங்கள் செலக்ட் பண்ண ப்ளூவில் கரெக்டாக இருமோனா மேலே உள்ள பயணம் கீழே உள்ள பயணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அக்யூரேட்டாக கரெக்டாக ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபிளிப் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஷேடோ இமேஜ் அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். கீழே வந்த பிறகு இதில் வந்து உங்களுக்கு பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த ஆர்வோ ட்ராக் பண்ணி லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு பெருசாக்கணும் அப்படின்னா பெருசாக்கி இந்த இடத்துல கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க, நல்லாவே தெரியும். அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்து லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃபிளிப் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் கரெக்டாக கொஞ்சம் அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் அந்த வால்யூம் பார் தெரியும், அதுக்கு கொஞ்சம் மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. லிரிக்ஸை இன்னும் கொஞ்சம் மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம லிரிக்ஸ் டெம்ப்ளேட் தக்கனா ரெடி பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு போதும். வந்துட்டு மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. கட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ஹைலைட்ஸ் அப்படின்ற அந்த மூணு ஆப்ஷனே ஒரு 15 ஒரு 20 வரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும், அதுக்காக தான். இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க, ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கிளரில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவர்ஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராய் முடிஞ்சதும் உங்கள் கிளரில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஹலோ டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.